லட்சுமணன் குறைக்கும் நாயை பார்த்து அதன் துயரத்திற்கு காரணம் என்னவென்று கேட்டான். அதற்கு பதிலாக, ஸ்ரீராமனை என்னை வந்து பார்க்க சொல் என்றது அந்த நாய். அதை கேட்ட லட்சுமணன் அதிர்ந்து போனான். ஏன் அந்த நாய் அப்படி சொன்னது? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் நாய் பிறவி. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறை அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது வெளியே நாய் ஒன்று பெருங்குரலில் குறைத்துக் கொண்டிருந்தது. என்னவென்று தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார். அவன் அந்த நாயை துரத்துவிட்டு ஸ்ரீராமனிடம் வந்தான். பிரபுவே, காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்திவிட்டேன் என்றான் அந்த காவலன். சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான். இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் கவலை அடைந்த ஸ்ரீராமர் லட்சுமணனிடம், தம்பி, அந்த நாய் 3 நாட்களாக தொடர்ந்து குறைக்கிறது. நீ போய் காரணம் என்னவென்று தெரிந்து வா என்று ஏவினார். லட்சுமணன் வெளியே வந்து குறைக்கும் நாயை கண்டான். பின்பு அதை நெருங்கி, உன் துயரத்திற்கு என்ன காரணம் சொல் என்றான் லட்சுமணன். உடனே அந்த நாய் ஈனஸ்வரத்தில் பேசத் தொடங்கியது. பிரபுவே, கோயில்கள், யாகம் செய்யும் இடம், பிருந்தாவனம், சபை, மடம் மற்றும் சமையல் கட்டு ஆகிய இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. அதன் அடிப்படையில் அரசவைக்குள் நான் வரக்கூடாது. எம்பெருமான் ஸ்ரீராமனை வரச் சொல்லுங்கள் என்றது. இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த லட்சுமணன் நாய் சொன்னதை அப்படியே ஸ்ரீராமனிடம் கூறினான். உடனே ஸ்ரீராமரும் வந்தார். எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது. ஆகவே நீ எவ்வித தயக்கமுமின்றி உன் துயரத்திற்கு காரணம் என்ன சொல் என்றார் ஸ்ரீராமர். அந்த நாய் பணிவுடன் அவரை வணங்கி, மிக்க நன்றி பிரபுவே. ஒரு குற்றமும் செய்யாத என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார். அதை முறையிடவே இங்கு வந்தேன் பிரபு என்றது வேதனையுடன். உடனே ஸ்ரீராமர் கனிவான குரலில், வருந்தாதே, நான் இப்போதே அந்த சன்னியாசியிடம் விசாரிக்கிறேன் என்றார். சற்று நேரத்திற்குள் அந்த சன்னியாசி அங்கே வரவழைக்கப்பட்டார். ஸ்ரீராமர் அவரை நோக்கி, சுவாமி, நீர் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர் என்று விசாரித்தார் ராமர். அதற்கு சன்னியாசி, மகாபிரபுவே, நான் பிச்சை வாங்கி வரும்பொழுது இந்த நாய் எனது பிச்சா அன்னத்தை தொட்டது. அப்போது நான் மிகவும் பசியுடன் இருந்ததால் இந்த நாய் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. எனவே அதன் மீது கல்லெறிந்தேன். அவ்வளவுதான் என்றார். ஸ்ரீராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி, சுவாமி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நாய் 5 அறிவு படைத்த பிராணி. இதை உணராமல் அதை அடித்த உமது செயல் கண்டிப்பாக குற்றமே. எனவே நீர் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறியவர் நாயின் பக்கம் திரும்பி, இந்த சன்னியாசி உன் விஷயத்தில் குற்றவாளி என்பதால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் என்றார் ஸ்ரீராமர். அப்போது அந்த நாய் ஸ்ரீராமரிடம், மிகவும் நன்றி பிரபுவே. இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள். இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்றது அந்த நாய். ஸ்ரீராமரும் அதற்கு சம்மதித்தார். தனக்கு பெரிய பதவி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் சன்னியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினார். நாயும் மனநிறைவுடன் அகன்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஸ்ரீராமரை வேப்புடன் நோக்கினர். பிரபுவே, அனைத்துக்கும் மலையும் அந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டமே அன்றி தண்டனை அல்ல. இதனால் அவர் மேலும் சுகம் அடையப் போகிறார். அது சரி, நாய் ஏன் இவ்வாறு கேட்டுக்கொண்டது என்று ஏகோபித்த குரலில் அவர்கள் கேட்டனர். அதை செவிமடுத்த ஸ்ரீராமன் அந்த நாயை அழைத்து வருமாறு தன் காவலரிடம் கூறினார். நாயும் வந்தது. இப்போது நாயிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அந்த நாய், மகாஜனங்களே, சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சன்னியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கிற ஒரு பணி. என்ன புரியவில்லையா? இப்போது நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கியது. சிவாலயம், மடம், கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள், பசு, அந்தனர், அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், அரசனது வீட்டில் இருந்து கொண்டு வரும் யாசகங்களை தடுப்பவர்கள், அந்தனரின் போஜனப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள். சென்ற பிறவியில் நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால்
இப்போது நாயாக பிறவி எடுத்துள்ளேன். எனவேதான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன். இந்த ஜென்மத்தில் என்னிடம் பாவம் கட்டிக்கொண்ட அவர் சிவாலய பணியில் இருந்தாலும் வினையின் காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார். அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் நீங்கியது. சிவாலயத்தில் பொறுப்பேற்ற சன்னியாசி தனது நேர்மையற்ற செயல்களால் மறுபிறவியில் நாயாக பிறந்தார். அவருக்கு தண்டனை அளித்த நாய் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டு அடுத்த பிறவியில் உயர்நிலையை அடைந்தது. மற்றும் என்னதான் நாம் தவறுகள் செய்துவிட்டு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதற்கான வினையை அனைவரும் அனுபவித்தே தீர வேண்டும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.